Thanks, Ma. சாப்பிடு கண்ணு, சாப்பிடுப்பா. வேணாமா. சாப்பிடு. சாப்பிடு கண்ணு. வேணாமா. சாப்பிடலன்னா அந்த போலீஸ் அங்கிள் புடிச்சிட்டு போயிடுவாரு. வேணா. சாப்பிடு. என் தங்கம் இல்ல, என் செல்லம் இல்ல. வேணாமா. சாப்பிடுப்பா. நீ எல்லாம் திருப்தியா சாப்பிடணும். அங்கிள் பாக்குறாரு. பிரியாணி சூப்பர்மா. சாப்பிடுப்பா. வேணாமா. நல்லா சாப்பிடுங்க டாக்டர். சாப்பிடு. சாப்பிடுப்பா. என்ன பையன் சாப்பிட மாட்டேங்கிறானா? ஆமாங்க, கொஞ்சம் கூட சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என் பொண்ணு அஞ்சனா கூட முதல்ல சாப்பிடாம அடம் பிடிப்பா. இதோ நம்ம டாக்டர் சிவா தான் ஒரு நல்ல டானிக் எழுதி கொடுத்தாரு, அதுல இருந்து சமத்தா சாப்பிட்டுறா. டாக்டர், என் பையனுக்கு அதே டானிக் எழுதி கொடுங்க டாக்டர். தாராளமா எழுதி கொடுக்கறேன். முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதே டானிக்கை தான் குடிச்சிட்டு வந்திருக்கேன். சரி, சாப்பிட்டே எழுதி கொடுங்க டாக்டர். சாப்பிடுங்க டாக்டர், சாப்பிடுங்க. டாக்டர் சார். என்ன பாப்பா? அது வந்து சொல்லு. வயிறு பசிக்காம இருக்க மருந்து இருக்கா சார்? மூணு வாங்கிக்கிறேன் சார், எனக்கு, என் தம்பிக்கு, எங்க அம்மாக்கு சார். சீட் எழுதி கொடுங்க சார். லட்சுமி, இது வந்துட்டமா? லட்சுமி. அம்மா, இங்க இருக்கிற இலையெல்லாம் எடுத்து கூடையில போட்டு குப்பையில போட்டுரு. இங்க சுத்தமா தொடச்சு விட்டுரு. சரிம்மா. கூடைய ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கேன். சரி. புரிஞ்சுதா புரியலையா தெரியல. சரி சரி, தலையை மட்டும் ஆட்டிக்கோ, போ. அக்கா சோறு. அக்கா பசிக்குது, சீக்கிரம்க்கா. இந்தா. அக்கா சோறு வேணும். நீ சாப்பிடுமா? வேணாமா, நான் காலையில முதலாளி அம்மா வீட்டுல தூங்குறேன். நீ சாப்பிடு.
பாப்பா சாப்பிட்டல ரஞ்சினி? சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. சரி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்க. ஏய், போய் தட்டு எடுத்துட்டு வா. சனிதன், மெதுவா வா. கொண்ட பக்கத்துல அடி பிடிச்சது போல. பரவாயில்ல. இதை கொண்டு போய் டாமி கொடு. ரெண்டு நாள் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கான். இதையாவது சாப்பிடறானா பாக்கலாம். எடுத்துட்டு போ. ஏன் நீ நின்னுட்டு இருக்க? விறுவிறுன்னு போ. கிடைக்கிற மரியாதை கூட ஏழு சரியான எனக்கு. Thank you.